குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்சி சதர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2020க்கு வந்து கால்ஃபர் வந்திருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின், காண்டாக்ட் ஆஸ், இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நோட்டிஃபிகேஷனை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் ஃபார் அப்ளைங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 24/3/2020. சரிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24/3/2020 ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் தென் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 23/4/2020. சரிங்களா, 23/4/2020. சரிங்களா, இதோட வெப்சைட் வந்து www.rrcser.co.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெயின் இம்பார்ட்டண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து எதுவும் இல்லை, நோ அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா, அண்ட் தென் இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 617 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 324 போஸ்ட் வந்து வேகன்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு டோட்டலாக வந்து 324 போஸ்ட் வந்து வேகன்ட் இருக்குது. அண்ட் தென் இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20,200. ஓகேங்களா, ப்ளஸ் ஜிபி அண்ட் தென் லெவல் 2 இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் வந்து 10th அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் ஆட்டோமொபைல் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து டிக்கெட் கிளர்க்கு. இதோட நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 63 போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது. இதில் ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும் அண்ட் தென் 50% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 90 மினிட்ஸ் இருக்கும். இந்த 90 மினிட்ஸில் 100 அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ப்யூர்லி பேஸ்டான மெரிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, மெரிட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அண்ட் தென் அதில் ரேங்கிங் போடுவாங்க. அந்த ரேங்கிங்கில் நீங்கள் வந்து டாப் மோஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா யூஆர் செலக்டட் ஃபார் தி ஆர்ஆர்சி சதர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2020. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். இதில் 68 போஸ்ட் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கணும், 50% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20,200 வரையும் மேக்ஸிமம் கிடைக்கும். அண்ட் தென் சீனியர் டிக்கெட் கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 84 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து டிகிரி வந்து கேட்குறாங்க. சீனியர் டிக்கெட் கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் மூணு டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் தென் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இதில் வந்து 70 போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் ஜூனியர் பாத்வே வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. ஜூனியர் ஒர்க்கு, ஜூனியர் சிக்னல், ஜூனியர் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-1 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் ஆர் பிஎஸ்சி சிவில் வந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா வந்து ஆன் த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுற ஜாப்ன்றதால சிவில் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு சிங்கிள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் தான். உங்களுக்கு இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயிண்டட் ஆஸ் ஆர்ஆர்சி சதர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2020. சரிங்களா, இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 617 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் லோகோ பைலட், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு அண்ட் தென் சீனியர் டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் பாத்வே இது எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்தோம். அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 42 வயசு இருக்கலாம் மேக்ஸிமம். அண்ட் தென் ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா 45 வயசு இருக்கலாம். எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா 47 வயசு இருக்கலாம் ஆஸ் ஆன் 1/1/2002. அண்ட் தென் ஏஜ் ப்ரூஃப் பேஸ்ட் ஆன் மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்சி அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 24/23/4/2020. சரிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா
லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் காலம் இருக்கும், அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அந்த அப்ளை நவ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸு, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜியன், அந்த தென் ஜெண்டர், அந்த தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ், அந்த தென் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் போஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து கேப்சா இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம், சரிங்களா? அண்ட் தென் ஆன்லைன் அப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமோட டேட்டை வந்து டென்டேட்டிவாக கொடுக்கல. இவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் முடித்தவுடனே அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 23/4/2020. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.